Hi friends, welcome to our channel Jolly Learning. Hey, jolly jolly, vaanga nama channel kulla pola. Hi cuties, how are you all? Today we are going to see third standard science subject term 3 unit 2 animal life. மூன்றாம் வகுப்பு அறிவியல்ல விலங்குகளின் வாழ்க்கை அப்படிங்கிற லெசன் பார்க்க போறோம். லெசன் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் ஆக்டிவிட்டி, ஓகேங்களா? ஐடென்டிஃபை அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் பை யூசிங் த கீவேர்ட்ஸ் கிவன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பயன்படுத்தி அந்த விலங்குகள்லாம் எங்கெங்கே எந்தெந்த பாக்ஸில் வரும்னு சொல்லி நம்ம ஃபில் பண்ணணும், ஓகேங்களா? என்னென்ன அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸ்னெயில், நத்தை, பேரட், கிளி, க்ரொக்கடைல், முதலை, டிராகன் ஃப்ளை, தும்பி, டைகர், புலி, ஃபிஷ், மீன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கீழே பாருங்கள் ரெட் கலர் பாக்ஸில், டஸ் இட் ஹாவ் விங்ஸ், எதெல்லாம் இறக்கைகள் உடையது. இந்த சைடு எஸ்ங்கிற அனிமல்ஸ் எல்லாம் இந்த சைடு வந்துடும், நோங்கிறதெல்லாம் இந்த சைடு. எஸ், எஸ்க்கு கீழே டஸ் இட் ஹாவ் ஃபெதர்ஸ், இறகுகள் எதற்கு இருக்கிறது, அதில் எஸ் நோ கொடுத்துருக்காங்க. குட்டீஸ் படத்தில் பாருங்கள், இதுதான் ஃபெதர், இறகுகள், இது விங்ஸ், இறக்கைகள், ஓகேங்களா? இப்போ சொல்லுங்க, இறக்கைகள் கொண்ட ரெண்டு விலங்குகள் எது? ஒன்று பேரட், ஒன்று வந்து டிராகன் ஃப்ளை, ஓகேங்களா? அதில் இறகுகள் எதுக்கு இருக்கு? நம்ம பேரட்டுக்கு தான் இறகுகள் இருக்கு, ஓகேங்களா? தும்பிக்கு, டிராகன் ஃப்ளைக்கு இறக்கைகள் இருக்கு, ஓகே? ஸோ டஸ் இட் ஹாவ் ஃபெதர்ஸ், இறகுகள், எஸ் அப்படிங்கிற இடத்துல பேரட் போடணும், நோங்கிற இடத்துல டிராகன் ஃப்ளை போடணும், ஓகேங்களா? இப்போ சைடில் டஸ் இட் ஹாவ் விங்ஸ்க்கு நோ கொடுத்துட்டோங்களே, அதுக்கு கீழே பாருங்கள் டஸ் இட் ஹாவ் ஃபர். ஃபர்னா என்னென்னா உரோமம், எதற்கு உரோமம் இருக்கிறது, எஸ் நோ கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்கு உரோமம் இருக்கிறது? டைகர், ஓகே. அதுக்கு கீழே டஸ் இட் ஹாவ் எ ஷெல், எதற்கு ஓடு இருக்கிறது, எஸ்க்கு கீழே ஸ்னெயில். நெக்ஸ்ட்டு டஸ் இட் ஹாவ் ஃபின்ஸ், ஃபின்ஸ்னா துடுப்புகள், எதற்கு துடுப்புகள் இருக்கிறது, எஸ்க்கு கீழே ஃபிஷ், ஓகேங்களா? நோக்கு கீழே ரிமைனிங் எது இருக்கு? க்ரொக்கடைல், ஓகே. குட்டீஸ் லெசன்குள்ளே போகலாமா? அனிமல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், என்விரான்மெண்ட்னா என்ன? சுற்றுச்சூழல், பல்வேறுபட்ட சுற்றுச்சூழலில் வாழும் விலங்குகள். அவர் ஏர்த் ப்ரொவைட்ஸ் பிளேஸ் ஃபார் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் டு லிவ். நம்ம பூமி பல லட்சக்கணக்கான விலங்குகள் வாழ்வதற்கான வாழிடமாக இருக்குது. த லிவிங் பிளேஸ் ஆஃப் அன் அனிமல் ஆர் அ பிளான்ட் இஸ் கால்டு ஹேபிடேட். அதாவது ஒரு உயிரினம் வாழுகின்ற இடத்தை தான் வாழிடம்னு சொல்கிறோம். அந்த உயிரினம் தாவரமாக இருக்கலாம், இல்லை விலங்குகளாக இருக்கலாம். ஒரு உயிரினம் வாழும் இடமே அதன் வாழிடம் எனப்படும். த பேசிக் நீட்ஸ் சச் அஸ் ஃபுட், வாட்டர், ஷெல்டர் அண்ட் பிளேஸ் டு ப்ரீட் ஆர் ஃபவுண்ட் இன் அ ஹேபிடேட். ஒரு உயிரினம் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை உணவு, நீர், வாழிடம் அண்டு இனப்பெருக்கம் செய்வதற்கான சூழல், இதெல்லாமே வாழிடத்தில் கிடைக்கிறது. ஹேபிடேட் கேன் பி அஸ் பிக் அஸ் எ ஃபாரஸ்ட் ஆர் அஸ் ஸ்மால் அஸ் எ லீஃப். வாழிடம்ங்கிறது மிகப்பெரிய காடாகவோ அல்லது மிகச்சிறிய இலையாகவோ கூட இருக்கலாம். அனிமல்ஸ் லிவ் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்ஸ் லிவ் இன் சி, வாட்டர், அண்ட் ஃபாக்ஸஸ் லிவ் இன் ஃபாரஸ்ட், லேண்ட். விலங்குகள் எல்லாமே வெவ்வேறுபட்ட சூழ்நிலைகளில் வளர்கிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா வேர்ல்ஸ், திமிங்கலம் எங்கே வாழுது? கடலில், அப்போ அது நீர் வாழிடம். அண்ட் நரி எங்கே வாழுது? காட்டில், அப்போ அது நில வாழிடம், ஓகேங்களா? லேண்டு, டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட், அதாவது நில வாழிடம். லேண்டுனா என்ன? நிலம். நில வாழிடம்னா என்ன? அனிமல்ஸ் தட் லிவ் ஆன் லேண்ட் ஆர் கால்டு டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். அதாவது நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள் நில வாழ்வன அப்படின்னு நம்ம சொல்வோம், ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஆண்ட், கேட்ஸ் அண்ட் லயன், அதாவது எறும்பு, பூனை, சிங்கம். சம் ஆஃப் த லேண்ட் ஹேபிடேட்ஸ் ஆர், அதாவது நில வாழ்வனால என்னென்னலாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன், பிளைன்ஸ். பிளைன்ஸ்னால் என்ன? சமவெளி. நம்ம வாழ்கிறோம் இல்லைங்களா, இந்த சமமான பகுதி. செகண்ட் ஒன், ஃபாரஸ்ட், காடுகள். இந்த படத்தை பாருங்கள், பிளைன். பிளைன்னா என்ன சொன்ன? சமவெளி. பாருங்கள், நம்ம இருக்கோம் இல்லைங்களா, வீடு, காடு, இந்த பகுதிகள் எல்லாமே சமவெளியில் வரும். அங்கே என்னென்ன இருக்குது? பிளைன்ஸ் ஆர் த ஹேபிடேட் ஆஃப் அனிமல் சச் அஸ் ராட், கவு,
கேமல், ஹென் எக்ஸெட்ரா. சமவெளியில் வாழக்கூடிய விலங்குகள், எந்த மாதிரியான விலங்குகள் வாழும்? எலி, மாடு, ஒட்டகம், கோழி, இன்னும் நிறைய சொல்லலாம். ஆடு, குதிரை, கழுதை, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் சமவெளி, அதாவது நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஃபாரஸ்ட், காடுகள். ஃபாரஸ்ட் ஆர் த ஹேபிடேட் ஆஃப் அனிமல்ஸ் சச் எஸ் டீர், ஃபாக்ஸ், பியர், பைசன் எக்ஸெட்ரா. அதாவது காடுகள் வந்து எந்த மாதிரிய விலங்குகளுக்கு வாழிடமாக இருக்குது? டீர் மான், ஃபாக்ஸ்னா நரி, பியர்னா கரடி, பைசன்னா ஒரு வகையான காட்டெருமை, படத்தில் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய விலங்குகள், இதில் லயன், டைகர், சீட்டா, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இது காடுகள் வந்து வாழக்கூடிய விலங்குகள். இதுவும் வந்து நில வாழ்வன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நில வாழ்வன, அதுக்கு இங்கிலீஷில் என்ன? டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ்னா நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள், அதை நம்ம நில வாழ்வன அப்படின்னு சொல்வோம். ஓகே, வாட்டர், அக்வாட்டிக் ஹேபிடேட், நீர் வாழ்வன, நீரில் வாழக்கூடிய விலங்குகள். அனிமல்ஸ் தட் லிவ் இன் வாட்டர் ஆர் கால்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ். நீரில் வாழக்கூடிய விலங்குகளை நம்ம நீர் வாழ்வன அப்படின்னு சொல்லுவோம். அக்வாட்டிக் அனிமல்ஸ்னா என்ன? நீர்வாழ் விலங்குகள். எக்ஸாம்பிள், ஃபிஷ், டால்ஃபின் அண்ட் கிராப். அதாவது மீன் சொல்லலாம், டால்ஃபின் திமிங்கலம் சொல்லலாம், கிராப் நண்டுகள் சொல்லலாம். வாட்டர் ஹேபிடேட் இஸ் டிவைடட் இன்டூ டூ டைப்ஸ். இந்த நீர்வாழிடம் இருக்கு இல்லைங்களா, அது இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர், செகண்ட் ஒன் மெரின், சீ வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்னா என்னென்னா நன்னீர் வாழிடம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் மெரின், சீ வாட்டர்னா உவர் நீர் வாழிடம். உவர் நீர்னா என்னென்னா உப்பு தண்ணி. ஓகேங்களா? சைடில் பாருங்கள் பாக்ஸில், டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? வேர்ல்டு அனிமல் டே, உலக விலங்குகள் தினம் இஸ் அப்சர்வ்ட் ஆன் 4th October. எப்போ நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, உலக அனிமல், அதாவது சாரி, உலக விலங்குகள் தினம் எப்போ நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அக்டோபர் 4th கொண்டாடுறாங்க. ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீர் வாழிடம். பாண்ட், லேக் அண்ட் ரிவர் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்ஸ். மெனி அனிமல்ஸ் சச் எஸ் டோட்டாய்ஸ், மசல், ஃபிஷ் அண்ட் கிராப் லிவ். நன்னீர் வாழிடம் எது எது அப்படின்னா குளம், ஏரி, ஆறு, இதெல்லாமே நன்னீர் வாழிடம்னு சொல்லுவாங்க. என்னென்ன அனிமல்ஸ் அதில் இருக்கும்? டாட்டாய்ஸ் முதலை இருக்கும், மசல்னா நன்னீர் மட்டிகள். ஓகேங்களா? ஃபிஷ் மீன் இருக்கும், அண்ட் கிராப் நண்டுகள் இருக்கும். இது எல்லாமே நன்னீரில் வாழக்கூடிய விலங்குகள். சீ வாட்டர், உவர் நீர் வாழிடம். சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் ஆர் சால்ட் வாட்டர் ஹேபிடேட்ஸ். அதாவது கடல் மற்றும் பெருங்கடல்கள் எல்லாமே உவர்நீர் வாழிடம் சொல்கிறாங்க. தே இன்ஹாபிட் அனிமல்ஸ் சச் அஸ் ஷார்க், ஜெல்லிஃபிஷ், சீ ஸ்னேக், ஸ்டார்ஃபிஷ் எக்ஸெட்ரா. இதில் என்னென்ன விலங்குகள் இருக்கும் அப்படின்னா, ஷார்க்கு சுறா மீன் இருக்கும், ஜெல்லிஃபிஷ் ஜெல்லி மீன் இருக்கும், சீ ஸ்னேக் கடற்பாம்பு இருக்கும், ஸ்டார்ஃபிஷ் நட்சத்திர மீன் இருக்கும். இதெல்லாமே எங்கே இருக்கும்? அப்புறம் சீ ஹார்ஸ் பாருங்கள் படத்தில் இருக்கு இல்லையா, கடல் குதிரை, இது எல்லாமே சீ வாட்டரில் இருக்கும், உவர்நீர் வாழிடத்தில் வாழக்கூடிய விலங்குகள். ஓகே, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி, லெட் அஸ் கனெக்ட், லிங்க் த அனிமல்ஸ் தட் லிவ் இன் வாட்டர் அண்ட் லிவ் ஆன் லேண்டு. கீழே நிறைய அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்ஸில், அது வந்து வாட்டரில் வாழுதா இல்லை லேண்டில் வாழுதான்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு அனிமலாக கனெக்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பிக், பன்றி எங்கே வாழும்? லிவ் ஆன் லேண்டு. செகண்ட் ஒன் மசல், சொன்ன இல்லைங்களா, நன்னீர் மட்டி, அது எங்கே வாழும்? வாட்டர். அடுத்தது டீர், மான் எங்கே வாழும்? லிவ் ஆன் லேண்டு. ஸ்டார்ஃபிஷ் எங்கே வாழும்? லிவ் இன் வாட்டர். டாக் எங்கே வாழும்? லிவ் ஆன் லேண்டு. வேல் திமிங்கலம், நீலத்திமிங்கலம் எங்கே வாழும்? லிவ் இன் வாட்டர். ஃப்ராக் லிவ் ஆன் லேண்டு, தவளை. ஓகேங்களா? டைகர் புலி எங்கே வாழும்? லிவ் ஆன் லேண்டு. மங்கி குரங்கு எங்கே வாழும்? லிவ் ஆன் லேண்டு. கிராப் நண்டு எங்கே வாழும்? லிவ் இன் வாட்டர். கேமல் ஒட்டகம் எங்கே வாழும்? லிவ் ஆன் லேண்டு. ஹார்ஸ் எங்கே வாழும்? குதிரை. லிவ் ஆன் லேண்டு. சீ ஹார்ஸ் கடல் குதிரை எங்கே வாழும்? லிவ் இன் வாட்டர். லயன் எங்கே வாழும்? லிவ் ஆன் லேண்டு. எலிஃபெண்ட் எங்கே வாழும்? லிவ் ஆன் லேண்டு. கவு எங்கே வாழும்?
லிவ் ஆன் லேண்டு. ஓகே குட்டீஸ், இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணிடலாமா? பாருங்கள், மிஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் ஒரு விஷயம் மிஸ் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃப்ராகு சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ராகுக்கு பாருங்கள், லிவ் இன் வாட்டர், தண்ணிலையும் நான் கோடு போட்டிருக்கேன், லிவ் ஆன் லேண்டு, நிலத்துலேயும் கோடு போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இருவாழ்வி, நிலத்துலேயும் வாழும் நீர்லேயும் வாழும். ஓகேங்களா? லெட் அஸ் ஹெல்ப். தேர் இஸ் அ ஜூ நியர் யுவர் town. Due to some reason, they have to take the animals back to their habitat. Where will they take each of the following animals? அதாவது உங்கள் டவுனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஜூ இருந்தது, விலங்குகள் சரணாலயம். ஆனால் சில காரணங்களால் அந்த அனிமல்ஸ் எல்லாமே அவங்கவுங்க வாழிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இப்போ கீழே வந்து நிறைய அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தந்த அனிமல்ஸ் எல்லாம் எங்கெங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு சொல்லி நம்மளை ஹெல்ப் கேட்குறாங்க. என்னென்ன அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க? டைகர், புலி, கிராப், நண்டு, டர்க்கி, வான் கோழி, சீமை கோழி சொல்லுவேன் இல்லைங்களா அது, ஜிராஃபி, ஒட்டகச்சிவிங்கி, கேட், பூனை, ஃபிஷ், மீன், பியர், கரடி, டாங்கி, கழுதை, கேமல், ஒட்டகம், க்ரோ, காகம், ஜீப்ரா, வரிக்குதிரை, டக், வாத்து, எலஃபண்ட், யானை, டாட்டாய்ஸ், ஆமை, பிக், பன்றி, பீகாக், மயில், லயன், சிங்கம். இப்போ இந்தந்த அனிமல்ஸ்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? பிளைன்ஸ், ஃபாரஸ்ட், பான்ஸ், அதாவது சமவெளி, காடுகள், பான்ஸ்னா குளம், இதில் கொண்டு போய் சேர்க்கணும். எதை எதை இதில் கொண்டு போய் சேர்க்கலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பிளைன்ஸ், டர்க்கி, கேட், டாங்கி, கேமல், பிக், க்ரோ. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபாரஸ்ட், காடுகளில் எதெல்லாம் கொண்டு போவோம்? டைகர், ஜிராஃபி, பியர், ஜீப்ரா, எலஃபண்ட், பீகாக், லயன். லாஸ்ட் பான்ஸ், குளத்தில் கிராப், ஃபிஷ், டக், டார்டாய்ஸ். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட்டு லெட் அஸ் ஃபைண்ட் சர்க்கிள் த ஆட் ஒன் பேஸ்ட் ஆன் ஹேபிடேட். வாழிடத்தை பொறுத்து இதில் வந்து எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சர்க்கிள் பண்ணணும். லயன், எலஃபண்ட், மங்கி, வேல். லயன்னா சிங்கம், யானை, குரங்கு, இது எல்லாமே காட்டில் நிலத்தில் வாழக்கூடியது. வேல் திமிங்கலம் வந்து கடலில் வாழக்கூடியது. அப்போ எது டிஃப்ரெண்ட்டு? வேல். செகண்ட் ஒன், ஷார்க், டாக், ஜெல்லிஃபிஷ், ஸ்டார்ஃபிஷ். ஷார்க்னா என்னது? சுறா மீன், ஜெல்லிஃபிஷ், நட்சத்திர மீன், இது எல்லாமே கடலில் வாழக்கூடியது. டாக் மட்டும் நிலத்தில் வாழக்கூடியது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது டாகு. Write the names of the animal with the help of the clues given. Clue கொடுத்துருக்காங்க, penguin, whale, octopus, duck. Question answer பண்ணலாமா? First one, Dash has 8 arms. It lives in the ocean. எதுக்கு 8 கைகள் இருக்கும்? அது பெருங்கடலில் வாழும். என்னது? ஆக்டோபஸ். செகண்ட் ஒன், Dash cannot fly but it swims very well. எதுக்கு பறக்க தெரியாது ஆனால் நல்லா நீந்தும்? penguin. தேர்ட் ஒன், டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் அனிமல் இன் த சி. கடல்லையே ரொம்ப பெரிய விலங்கு எது? வேல், திமிங்கலம். டேஷ் ஃபோர்த் ஒன், டேஷ் இஸ் அ காமன் வாட்டர் பேர்டு. எந்த பறவை வந்து நீர் பறவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்? ஃபோர்த் ஒன், டக்கு, வாத்து. ஓகேவா குட்டி? ஃபர்ஸ்ட் ஒன் காக்டோபர், செகண்ட் பென்குயின், தேர்டு வேல், ஃபோர்த் ஒன் டக்கு. நெக்ஸ்ட் லெட் அஸ் டூ கலர் த அனிமல்ஸ் தட் லிவ் இன் வாட்டர். என்ன சொல்கிறாங்கன்னா, கலர் பண்ண சொல்கிறாங்க. எது? நீரில் வாழக்கூடிய விலங்குகளுக்கு மட்டும் கலர் பண்ண சொல்கிறாங்க. இதில் நம்ம எது எதுக்கெலாம் கலர் பண்ணுவோம்? ஃபிஷ்க்கு, சீஹாஸ்க்கு அண்ட் ஷார்க்கு, சுறா மீனுக்கு. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் ஒன் டார்டாய்ஸ்க்கு. வெரி குட். இது நாளுக்குமே நீங்கள் கலர் பண்ணணும். ஓகே குட்டீஸ், இது உங்களோட ஒர்க்கு, நீங்கள் தான் கலர் பண்ணணும். மோர் டு நோ, மேலும் அறிவோம். அர்போரியல் அனிமல். அர்போரியல் அனிமல்னா மரங்களில் வாழும் விலங்குகள். அனிமல்ஸ் தட் லிவ்ஸ் ஆன் ட்ரீஸ் ஆர் கால்ட் அர்போரியல் அனிமல். மரங்களில் வாழக்கூடிய விலங்குகள் மரத்தில் வாழ்வன என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, மங்கி, ஸ்குரில், குரங்கு, அணில் சொல்லலாம். அதுக்கு கீழே பாருங்க, ஏரியல் அனிமல். அனிமல்ஸ் தட் கேன் ஃப்ளை மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆர் கால்ட் ஏரியல் அனிமல். அதாவது பறக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே பறவைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? பேர்ட்ஸ்ன்னு சொல்லிடுவோம். இது வந்து ஏரியல் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், க்ரோ, டவ், காகம், புறா சொல்லலாம். ஆம்பிஃபியஸ் அனிமல். அனிமல்ஸ் தட் நீட் போத் லேண்ட் அண்ட் வாட்டர் டு லிவ் ஆர் கால்ட் ஆம்பிஃபியன்ஸ்.
அப்படின்னா என்ன அப்படின்னா நீர்லேயும் வாழும் நிலத்திலையும் வாழும் ரெண்டு இடத்துல வாழ்து இல்லையா அதுதான் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இருவாளி இருவாழ்விகள் ஆம்பிபியன்ஸ்னால் என்னது இருவாழ்விகள் எக்ஸாம்பிள் டோட் ஃப்ராக் டோட்னா என்ன அப்படின்னா தேரை பாருங்க தவளை மாதிரியே இருக்கும் ஓகேங்களா தேரை தவளை இது இரண்டுமே இருவாழ்விகள் லெட்டஸ் கனெக்ட் மேஷ் த அனிமல்ஸ் வித் தயர் லிவிங் பிளேஸ் ஒவ்வொரு அனிமல்ஸும் அது எங்கே வாழும் அதோட வாழிடம் எது அப்படிங்கிறதோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க மேட்ச் பண்ணலாமா வாங்க ஃபஸ்ட்டு பெங்குயின் பெங்குயின் எங்கே வாழும் ஃபஸ்ட்டு எந்தெந்த வாழிடம்னு பார்த்துடலாம் ஃபாரஸ்ட் காடு போலார் ரீஜியன் துருவ பகுதி சால்ட் வாட்டர் உவர்நீர் அதாவது கடல் பகுதி ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் வாழிடம் டெசர்ட் பாலைவனம் ஓகேங்களா இப்போ பெங்குயின் எங்கே வாழும் போலார் ரீஜியன் துருவ பிரதேசம் அடுத்தது எறும்பு தின்னி அது எங்கே வாழும் ஃபாரஸ்ட் காட்டில் குரொக்கடைல் எங்கே வாழும் ஃப்ரெஷ் வாட்டர் கேமல் எங்கே வாழும் டெசர்ட் பாலைவனம் ஷார்க் எங்கே வாழும் சால்ட் வாட்டர் பனிக்கரடி பாருங்க இருக்கு பியர் போலா பியர் அது எங்கே வாழும் துருவ பிரதேசம் போலார் ரீஜியன் வேல் எங்கே வாழும் சால்ட் வாட்டர் லயன் எங்கே வாழும் ஃபாரஸ்ட் அடுத்தது பருந்து அது எங்கே வாழும் டெசர்ட் பாலைவனம் த லாஸ்ட் ஒன் ஃப்ராக் தவளை எங்கே வாழும் ஃப்ரெஷ் வாட்டர் லெட்டஸ் கனெக்ட் மேட்ச் தீஸ் அனிமல்ஸ் வித் தயர் ஹோம்ஸ் இந்த அனிமல்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் நடுவில் கொடுத்துருக்காங்க பாக்ஸில் அதோட ஹோம்ஸோட நம்ம மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எது எதுன்னு சொல்லிடலாம் லாஸ்ட்டாக மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் ஒன் ஹனி பீ ஹனி பீனா என்னது தேனீ அடுத்தது ஸ்பைடர் சிலந்தி பூச்சி லயன் சிங்கம் ஃபிஷ் மீன் பேர்டு பறவை ஏர்த்வாம் மண்புழு இப்போ மேட்ச் பண்ணலாமா ஹனி பீயோட வீடு எது இதுதான் தேன்கூடு ஸ்பைடரோட வீடு எது சிலந்தி வலை லயனோட வீடு எது டென் இந்த குகை ஃபிஷ்ஷோட வீடு எது இந்த பாண்டு பேர்டோட வீடு எது நெஸ்ட்டு ஏர்த்வாமோட வீடு எது இந்த மண் ஓகேவா குட்டீஸ் ஒவ்வொன்றும் அந்தந்த அனிமல்ஸ் அவங்களோட ஹோமோட சேர்த்தாச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது How do animals get their foods? எவ்வாறு விலங்குகள் அவைகளுக்கு தேவையான உணவுகளை பெற்றுக்கொள்கின்றன Write the foods of given animals using the following words. கீழே பாருங்க ப்ராக்கெட்டில் அஞ்சு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கேரட் டீர் மில்க் கிரேஸ் கிரைன்ஸ் கீழே அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அனிமல்ஸ் எல்லாமே என்ன ஃபுட் வந்து சாப்பிடுன்னு சொல்லி நம்மளை எழுத சொல்கிறாங்க ஓகே கோழி காக்கு என்ன சாப்பிடும் கிரைன்ஸ் சாப்பிடும் வெரி குட் கேட் என்ன சாப்பிடும் மில்க் சாப்பிடும் கோட் என்ன சாப்பிடும் கிராஸ் சாப்பிடும் அண்ட் அடுத்தது என்ன இருக்கு ராபிட் ராபிட் என்ன சாப்பிடும் கேரட் சாப்பிடும் த லாஸ்ட் ஒன் டைகர் என்ன சாப்பிடும் டீரை சாப்பிடும் எல்லாம் எழுதலாமா ஓகே இப்போ பாருங்கள் எல்லாமே எழுதியாச்சு ஆன்சர் Think and share. Why should animals get food? யோசிச்சு விடையை வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன் விலங்குகள் உணவை உட்கொள்கின்றன ஓகேங்களா Animals cannot make their own food. They depend on plants or other plant-eating animals for their food. They move in search of food. அதாவது விலங்குகள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ள முடியாது அதனால் உணவுக்காக தாவரங்களையோ அல்லது தாவரங்களை உண்ணும் விலங்குகளையோ சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் தன்னோட உணவுக்காக இடம் விட்டு இடம் நகருகின்றன ஓகேங்களா லெட் அஸ் டிஸ்கஸ் த ஃபாலோயிங் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் கீழே பாருங்கள் பாக்ஸில் நிறைய கொடுத்துருக்காங்க ஏர்த்வோம் பட்டர்ஃப்ளை மஸ்கிட்டோ ஸ்பைடர் எலஃபண்ட் லயன் ஹென் மண்புழு வண்ணத்து பூச்சி கொசு சிலந்தி பூச்சி எலஃபெண்ட்னா யானை சிங்கம் கோழி இதெல்லாம் ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க கீழே கேட்குற ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும் ஐ ஆம் அ டாஸ் ஐ ஆம் த கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஐ ஈட் அனிமல்ஸ் லைக் டீர் ஜீப்ரா அண்ட் ஜிராஃபி பை ஹண்டிங் டெம் நான் ஒரு டேஷ் நான் தான் காட்டோட ராஜா நான் வந்து மான் வரிக்குதிரை ஒட்டகச்சிவிங்க எல்லாம் வேட்டையாடி சாப்பிடுவேன் நான் யார் லயன் செகண்ட் ஒன் ஐ ஆம் அ ஃபீமேல் நான் வந்து ஒரு பெண் ஐ ஷக் பிளட் ஃப்ரம் அனிமல்ஸ் விலங்குகள்லேருந்து நான் உறிஞ்சு குடிப்பேன் ஓகேங்களா
பட் மேல்ஸ் ஆஃப் மை ஃபேமிலி ஃபீட் ஆன் பிளான்ட் ஜூஸ். எங்களோட ஆண்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாவர நீரை தான் உறிஞ்சு குடிப்பாங்க. தாவர சாறு. நான் யார்? மஸ்கிட்டோ. ஆமால, பெண் மஸ்கிட்டோ தான், அதாவது பெண் கொசு தான் நம்மளெல்லாம் கடிக்கும். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் க்வெஷ்சன். ஐ ஆம் அ டேஷ், ஐ ஷக் நெக்டர் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ். நான் ஒரு டேஷ், நான் வந்து பூவிலேருந்து தேனெல்லாம் உறிஞ்சு குடிப்பேன். நான் யார்? பட்டர்ஃப்ளை. ஃபோர்த் ஒன், ஐ ஆம் அ டேஷ், நான் ஒரு ஐ ஈட் செரல் ஸ்மால் இன்செக்ட்ஸ் ஏர்த் வார்ம்ஸ் எக்ஸட்ரா. நான் தானியங்கள், சின்ன சின்ன பூச்சிகள், மண்புழு சாப்பிடுவேன். நான் யார்? ஹென். அடுத்தது ஐ ஆம் அ டேஷ், ஐ ஈட் ஸ்மால் இன்செக்ட்ஸ் தட் ஃபால் இன் மை வெப். என்னோடய வலையில் விழுவுற சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நான் சாப்பிடுவேன். நான் யார்? ஸ்பைடர். ஐ ஆம் அண்ட் டேஷ், ஐ ஃபீட் ஆன் கோகனட் லீவ்ஸ், பிளான்ட்ஸ், சுகர் கேன், பனானா எக்ஸட்ரா. ஐ யூஸ் மை ட்ரங்க் டு டேக் மை ஃபுட். நான் ஒரு டேஷ், நான் வந்து இந்த தென்னை ஓலை, தாவரங்கள், அது இல்லாமல் கரும்பு, வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிடுவேன். என்னோடய தும்பிக்கையை யூஸ் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா நான் சாப்பாடு எடுக்கிறதுக்கு. நான் யார்? எலஃபண்ட். ஐ ஆம் அண்ட் டேஷ், ஐ இன்ஜெஸ்ட் சாயில் வித் ஆர்கானிக் வேஸ்ட்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ். நான் ஒரு டேஷ், மண்ணில் உள்ள கரிம கழிவுகள் எல்லாமே நான் சாப்பிடுவேன். நான் யார்? ஏர்த் வார்ம், மண்புழு. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, அடுத்த ஆக்டிவிட்டி போகலாமா? லெட்டஸ் கனெக்ட், ஹெல்ப் த அனிமல்ஸ் டு ஃபைண்ட் தயர் ஃபுட், யூஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபார் ஈச் அனிமல். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய அனிமல்ஸ்க்கு அதோட ஃபுட்டு, அதோட உணவுப் பொருட்களோட மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் அனிமல் பாருங்கள், கேட்டு, ரேட்டோட மேட்ச் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் ஹனிபி, அது அந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து தேனை உறிஞ்சு குடிக்க போயிடுச்சு. தேர்ட் ஒன் ஸ்குரில், அது அங்கே இருக்க கோவா, கொய்யப்பழம் சாப்பிட போயிடுச்சு. ஃபோர்த் ஒன் டைகர், அதோட மான், அதை வேட்டையாடி சாப்பிட அதோட வழியில் போயிடுச்சு. ஓகேவா குட்டீஸ்? இப்போ அந்தந்த அனிமல்ஸும் அதோட ஃபுட்டை அதோட கரெக்டான வழியில் போய் சேர்ந்துருச்சா? சூப்பராக மேட்ச் பண்ணியிருக்கீங்க குட்டீஸ். இதில் ஒவ்வொரு அனிமல்ஸும் அதோட ஃபுட்கிட்ட மேட்ச் பண்ணுற அந்த இதை வெவ்வேறு கலரில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மிஸ் ஒரே கலரில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, லெட் அஸ் டூ கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட் யூஸிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ். ஹின்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. டைகர் புலி, லிசார்ட் பல்லி, டீர் மான், டவ் புறா, ஹனிபி தேனி, பட்டர்ஃப்ளை வண்ணத்துப்பூச்சி, கோட் ஆடு, ஃபாக்ஸ் நரி, ஸ்குரில் அணில், உட்பிக்கர் மரம் கொத்தி. ஓகேங்களா? ஒர்க் ஷீட் உங்களோட நேம் எழுதிக்கோங்க, இந்த பக்கம் டேட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் என்னது? கிரைன் ஈட்டிங் அனிமல்ஸ். கிரைன்ஸ்னால் என்னது? தானியங்கள். தானியங்களை உண்ணும் விலங்குகளை இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. டவ், ஸ்குரில், புறாவும் அணிலும். செகண்ட் ஒன் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ், தாவரங்களை உண்ணக்கூடிய விலங்குகள், டீரும் கோட்டும். தேர்ட் ஒன் ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல், மாமிசத்தை உண்ணக்கூடிய உணவுகள், டைகர், ஃபாக்ஸ். ஃபோர்த் ஒன் ஹனி ஈட்டிங் அனிமல், தேனீயை உண்ணக்கூடிய விலங்குகள், எது இது? பட்டர்ஃப்ளை அண்ட் ஹனிபி. ஓகே. ஃபிஃப்த் ஒன் இன்செக்ட் ஈட்டிங் அனிமல், பூச்சிகளை உண்ணக்கூடிய விலங்குகள். மீதி என்னென்ன இருக்குது? பூச்சிகளை உண்ணக்கூடியது லிசார்ட் அண்ட் உட்பிக்கர், அதாவது பல்லியும் மரங்கொத்தியும். ஓகேங்களா? இப்போது ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் அதுக்கு சரியான ஆன்சர் நம்ம எழுதியாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட ஒர்க் ஷீட்டில் நேம் எழுதி டேட் போட்டு இதெல்லாமே ஃபில் பண்ணுங்கள் குட்டீஸ். இப்போது அனிமல் லைஃப் இந்த செகண்ட் லெசனில் பாதி பார்ட் முடிச்சாச்சு. பார்ட் ஒன் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட் டூ அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.